பிரியமானவர்களே, ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் நாளில், முதல் செவ்வாய்க்கிழமையில் கடற்கரை புடி அந்தோணியாருடைய அந்த தெய்வீக ஆலயத்தில் நாம் ஒன்று கூடி ஆண்டவர் இயேசுவினுடைய நற்கனை பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் கடவுளுடைய வார்த்தை, இறை வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நம்முடைய சிந்தனைக்கு நற்செய்தி வாசகத்தை மட்டுமே நாம் எடுத்துக்கொள்வோம். முதல் வாசகம் மிக அழகான வாசகம். மோயிசன் கடவுளை நேருக்கு நேர் பார்த்து, முகமுகமாய் பார்த்து கடவுளோடு பேசிய அற்புதமான ஒரு வாசகத்தை நாம் படித்திருக்கிறோம். அதை நாம் நற்கனை ஆராதனையிலே அதை பற்றி நாம் தியானித்தோம். நற்செய்தி வாசகத்தை நம்முடைய திருப்பலி தியானமாக நாம் எடுத்துக்கொள்வோம். உங்களுடைய நினைவாற்றல் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதற்காக இந்த வாசகம் சில நாட்களுக்கு முன்பாக நாம் படித்து இருக்கிறோம். என்றைக்கு படித்தோம்? எப்பயோ படித்தோம், ஆனால் எப்போ படித்தேன்னு தெரியல. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையா? போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை. கலைகள் பற்றி ஓமை என சொல்லி நாம் இந்த வாசகத்தினுடைய முழு பகுதியை படித்தோம். இயேசு சொன்ன ஓமையை படித்தோம், அந்த ஓமையினுடைய விளக்கத்தையும் படித்தோம். இன்று நாம் என்ன படித்து இருக்கிறோம்? அந்த ஓமையினுடைய விளக்கத்தை மட்டுமே படித்து இருக்கிறோம். அந்த ஓமையை படிக்கவில்லை. இயேசு தன்னுடைய ஓமையை முடித்து பின்பு வீட்டுக்குள் வருகிறார். இயேசுனுடைய சீடர்கள் இயேசுவிடம் கேட்கிறார்கள், இந்த ஓமையை சொன்னீங்களே, இந்த கதையை சொன்னீங்களே, அதை பற்றி எங்களுக்கு விளக்கி சொல்லுங்க என்று கேட்கிற போது அந்த ஓமையை பற்றிய விளக்கம் தான் இன்று கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதைத்தான் நற்செய்தி வாசகமாக நாம் வாசித்திருக்கிறோம். இந்த ஓமையினுடைய விளக்கம் இன்றைக்கு கொடுக்கப்பட்டாலும் அந்த ஓமையை நாம் சற்று நம்முடைய மனதுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். ஒருவன் வயலில் விதைகளை விதைக்கிறான். விதைகள் வளர்ந்து பயிராக வந்து கொண்டிருக்கிற போது வேலையாட்கள் வந்து சொல்லுகிறார்கள், தலைவரே, விதைகளை அல்லவா விதைத்தீர், எப்படி நம்முடைய வயலுக்குள் களைகள் வந்தன என்று கேட்கிறார்கள். அப்போது தலைவன் சொல்கிறான், இது பகைவனுடைய வேலை, பணியாளர்கள் உறங்குகிற போது அவன் வந்து களைகளை போட்டுவிட்டான், இப்போது களைகளும் பயிர்களோடு சேர்ந்து வந்திருக்கின்றன என்று சொல்லுகிறார். பணியாளர்கள் சொல்கிறார்கள், அப்போது நாங்கள் போய் இந்த களைகளை எல்லாம் பிடுங்கி விடட்டுமா என்று கேட்கிறார். அப்போது அந்த தலைவன் சொல்லுவான், இல்லை இல்லை, வேண்டாம், பொறுத்து கொள்வோம், பயிர்களும் வளரட்டும், களைகளும் வளரட்டும், அறுவடை சமயத்தில் முதலில் நாம் களைகளையெல்லாம் அறுத்து அவற்றை எரிப்பதற்கு அனுப்புவோம், பயிர்களை நாம் களஞ்சியத்தில், தானியங்களை களஞ்சியத்தில் சேர்ப்போம் என்று சொல்கிறார். இதுதான் ஓமை. இதனுடைய விளக்கத்தை தான் இந்த சீடர்கள் கேட்கிறார்கள். அந்த ஓமையினுடைய விளக்கம் என்ன? அதை நாம் படித்தோம். பிரியமான இந்த வாசகத்தில் அந்த ஓமை, இந்த விளக்கம் ரெண்டுத்தையும் சேர்த்து இன்றைக்கு இந்த மாதத்தினுடைய முதல் நாளிலே, முதல் செவ்வாய்க்கிழமையிலே, இப்படி அந்தோணிக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே ஒரு நான்கு சிந்தனைகளை, மிக எளிமையான நம்முடைய வாழ்வுக்கு தேவையான ஒரு நான்கு கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். விதைகள் விதைக்கப்பட்டன. அந்த விதைகள் விதைக்கப்பட்ட போது அந்த பணியாளர்கள் வேலையெல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி உறங்கி கொண்டிருக்கிற போது பகைவன் வந்து என்ன செய்கிறான்? களைகளை போடுகிறான். ஒருவேளை பணியாளர்கள் உறங்காமல் இருந்திருந்தால், அவங்க தூங்காமல் இருந்திருந்தால் களைகள் போடுவதற்குண்டான வாய்ப்பு கிடைத்திருக்குமா? ஏதோ வாய்த்தது சொல்லாமே. எஸ் ஆர் நோ? உறங்குகிற போது பகைவன் வந்து களைகளை போடுகிறான். ஆனால் உறங்காமல் இருந்திருந்தால் ஒருவேளை களைகள் போடுவதற்குண்டான வாய்ப்பு இல்லை. பிரியமானவர்களே, உறக்கம் நல்லது. இன்றைக்கு பல பேருக்கு தூக்கமே வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வருகிற போது இப்போ அது தூங்க முடியல, பசி எடுக்க மாட்டேந்து, உடம்பெல்லாம் சரியில்லை, படுத்தால் தூக்கமே வர மாட்டேந்து. தூக்கம் வேண்டும், தூக்கம் அவசியம், உறக்கம் அவசியம். நம்முடைய உடலுக்கும் நம்முடைய மனதுக்கும் உறக்கம் அவசியம். ஆனால்
உறங்கிக் கொண்டே இருப்பது, தூங்கிக் கொண்டே இருப்பது, வாழ்க்கை முழுவதும் உறங்கிக் கொண்டே இருப்பது அது ஆபத்தானது, அது முன்னேற்றத்துக்கு உதவாது. தூங்காதே தம்பி, தூங்காதே, தூங்கிவிட்டு பின்பு இயங்காதே. ஆக வாழ்க்கை முழுவதும் தூங்க முடியாது. பிரியமானவர்களே, வாழ்க்கையில் மட்டுமல்ல ஆன்மீகத்திலும் கூட உறங்காமல் இருக்க வேண்டும். ஆன்மீக வாழ்க்கையிலும் கூட நாம் விழிப்போடு இருக்க வேண்டும். ஆன்மீக வாழ்க்கையில் கொஞ்சம் லெத்தாஜிக்கா, கொஞ்சம் சோம்பலா, கொஞ்சம் அப்படி அக்கறை இல்லாமல், கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாமல் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை போனதென்றால், நம்முடைய ஆன்மீகத்தின் மீது ஒரு அக்கறை இல்லாமல் ஒரு உறங்கி கொண்டிருக்க நிலவி இருந்தால் என்ன ஆகும்? பகைவன் மிக எளிதாக நம்மை ஆட்கொள்ள முடியும். அப்போ ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு விழிப்புணர்வு வேண்டும். என்னுடைய ரிலிஜியஸ் லைஃப்பில், என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில், கடவுளுடைய வாழ்க்கையில், விசுவாச வாழ்க்கையில், இறை நம்பிக்கை வாழ்க்கையிலே நான் உறங்கி கொண்டிருக்க முடியாது. அப்படி உறங்கினால் சாத்தான் மிக எளிமையாக என்னை ஆட்கொள்வான். அப்போ என்னுடைய ஆன்மீக வாழ்க்கை இன்றைக்கு விழிப்போடு இருக்கிறதா? கடவுளுடைய வாழ்க்கையில், கடவுளை பின்பற்றுகிற வாழ்க்கையில் நான் விழிப்போடு இருக்கிறேன்னா, அப்படி லெத்தார்ஜிக்காக நினைச்சா பூசைக்கு போகிறது, நினைச்சா ஜெபிக்கிறது, நினைச்சா வேண்டுவது, நினைச்சா பைபிள் படிக்கிறது, நினைச்சா கோயிலுக்கு போகிறது இல்லைனா இல்லை என்றால் நம்மை மிக எளிதாக சாத்தான் ஆட்கொள்வான். அப்போ நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? உறங்கி கொண்டிருக்க நிலைமையில் இருக்கிறேனா, அல்லது விழிப்பாக இருக்கக்கூடிய நிலையில இருக்கிறேன்னா? விழிப்பாக இருக்கிற நிலைமைனா எப்படி? விழிப்பாக இருக்கிற நிலைமை, என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில் நான் விழிப்பாக இருக்கிறேன் என்றால், நான் ஜெபிக்கிறேன், திருப்பலிக்கு வருகிறேன், அருட்சாதங்களை பெறுகிறேன், விவிலியம் வாசிக்கிறேன், நான் ஆண்டவரோடு உறவை புதுப்பித்து கொண்டே இருக்கிறேன். இது வெளிப்பான நிலை. ஆக முதல் செய்தி, என்னுடைய ஆன்மீக வாழ்க்கை உறங்கி போகிற நிலையில் இருக்கிறதா அல்லது வெளிப்பான நிலையில் என்னுடைய ஆன்மீகத்தை வைத்திருக்கிறேனா? ஒன்று. ரெண்டாவது செய்தி, இந்த வாசகத்தில் ஓமையிலே நாம் பார்க்கிறோம், பயிர்கள் களைகள் ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியவை. கோதுமைகளைப் போலவே களைகளும் இருக்கக்கூடியவை. வடிவத்திலும் சரி, உருவத்திலும் சரி, கலர் வண்ணத்திலும் சரி, ஒரே மாதிரியாக இருக்கும். அதனால் தான் தலைவி சொல்கிறார், நீங்கள் களைகளை பிடுங்குகிற போது எதையும் பிடுங்கி விடுவீர்கள், பயிர்களையும் பிடுவீங்க. எப்படி பிடுங்குவாங்க? வேறு வேறாக இருந்தால் எப்படி பிடுங்க முடியும்? ஆக ரெண்டுமே ஒரே மாதிரியாக இருக்கும். நம்முடைய விளை நிலத்தில் நெல் பயிரை இடுகிற போது நாம் பார்த்துருக்கலாம், களைகள் கூட நெல்லை போலவே இருக்கும். ஆக வித்தியாசம் கண்டுபிடிப்பதற்கு ரொம்ப கஷ்டம். ஆக தலைவன் சொல்ல, ரெண்டுத்தையும் பிடுங்காதீங்க, நீங்கள் தானியத்தையும் பிடுங்கி விடுவீங்க, பயிர்களையும் பிடுங்கி விடுவீர்கள். பிரியமானவர்களே, தீமைகள் கூட நல்லவை போலவே காட்சி கொடுக்கும். சில சமயத்தில் கெட்டவை கூட நல்லது போலதான் இருக்கும். இன்றைக்கு நம்முடைய சமூக வாழ்க்கையில் பல தீமைகள் நல்லவை போலான் காட்சி கொடுக்கின்றன. இதெல்லாம் தப்பு கிடையாது, இதெல்லாம் சரிதான், இதெல்லாம் நல்லது தான். இதெல்லாம் தப்புன்னு சொன்னால் இப்போ எப்படி வாழறது? இதெல்லாம் கெட்டதுன்னு சொன்னால் எப்படி இருக்க முடியும்? இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம், இதெல்லாம் தவறு கிடையாது என்று நல்லவைகளை, தீவைகளை கூட நல்லவையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை. சில சமயத்தில் எது தப்பு எது சரி நமக்கு தெரியாது. கடந்த ஞாயிற்றுக்கிழமைய முதல் வாசகம் என்ன, யாருக்காவது ஞாபகம் இருக்க? கடந்த வாரத்துடைய முதல் வாசகம், ஞாயிற்றுக்கிழமை, இந்த போன ஞாயிற்றுக்கிழமையுடைய முதல் வாசகம், சாலமோன். ஓகே, சாலமோன் ஆண்டவர் கேட்க உனக்கு என்ன வரம் வேண்டும்? சாலமோன் என்ன கேட்கிறார்? எது நன்மை எது தீமை என்று பகுத்து ஆயக்கூடிய உள்ளம் தாங்க. எது நன்மை எது கெட்டது? பிரியமானவர்களே, சில தீமைகள் நல்லவை போல்தான் இருக்கும், சில களைகள் பயிரை போல்தான் இருக்கும். நாம் வித்தியாசம் காண முடிகிறதா? எது என் வாழ்க்கைக்கு தேவை, எது என் வாழ்க்கைக்கு தேவையில்லை, எது என் குடும்பத்துக்கு தேவை, எது என் குடும்பத்துக்கு தேவையில்லை, எது என் பிள்ளைகளுக்கு தேவை, எது என் பிள்ளைகளுக்கு தேவையில்லை, எது என் திருமண வாழ்க்கைக்கு தேவை, எது என்னுடைய திருமண வாழ்க்கைக்கு தேவையில்லை, வித்தியாசம் பார்க்கிறோமா? இன்றைக்கு நல்லவைகள் கூட நல்ல, கெட்டவைகள் கூட நல்லவை போல் இருப்பதால் எடுத்துக்கொள்கிறோம், கெட்டவை கூட நல்லவை போல் இருப்பதால் நாம் அதை உள்வாங்கிக் கொள்கிறோம். கெட்ட சிந்தனைகள் கூட நல்லவை போல தருகிறார்கள், கெட்டதையும் கூட நல்லதென சொல்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், பயிர் வேறு களைகள் வேறு. பயிர் ஒருபோதும் களைகளாக மாற முடியாது, களைகள் ஒருபோதும் பயிர் ஆக முடியாது. கெட்டவர்கள் கெட்டவர்கள் தான், நல்லவர்கள் நல்லவர்கள் தான்.
அப்படிங்களா? அப்போ நாம் நல்லவர்களாக இருக்கிறோம் என்றால் கெட்டவர்களாக மாறவே கூடாது. இது ரெண்டாவது செய்தி. பயிர்களுக்கும் களைகளுக்கும் வித்தியாசம் உண்டு, நமக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. கிறிஸ்தவர்களுக்கும் அல்லது ஆண்டவரை பின்பற்றி நமக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. நாம் பயிர்கள், களைகள் அல்ல. மூன்றாவது செய்தி, ஒரே நிலம்தான். பயிரும் ஒரே நிலத்தில் இருக்குது, களைகள் ஒரே நிலத்தில் இருக்குது. பயிருக்கு மட்டும்தான் தண்ணி போச்சு, பயிருக்கு மட்டும்தான் உரம் போனது, பயிருக்கு மட்டும்தான் வெயில் அடித்தது, களைகளுக்கு இல்லை. அப்படியா? ரெண்டுத்துக்குமே நீர், ரெண்டுத்துக்குமே உரம், ரெண்டுத்துக்குமே வெயில். சில சமயத்தில் நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மீண்டும் நாம் நினைப்படுது. சில சமயத்தில் ஆண்டவர் மேலே நமக்கு கோபம் வருது, ஆண்டவர் மேலே நமக்கு ஆத்தனை வருது, சின்னம் வருது. ஏன்? நல்லவர்களுக்கும் கடவுள் கெட்டவர்களுக்கும் நல்லது செய்கிறார். நாங்கள் நல்லவங்களாக இருக்கிறோம், எங்களுக்கு கடவுள் செய்யலை, ஆனால் சில சமயத்தில் கெட்டவர்கள் நல்லா தானே இருக்கிறாங்க. கடவுள் ஏன் கெட்டவர்களுக்கு கெட்டது செய்யலை? அவங்களுக்கும் தண்ணி ஊற்றுறாரு, அவங்களுக்கும் வெயில் அடிக்குது, அவங்களுக்கும் உரம் போகுது. நல்லவர்களுக்கு செய்வது போலவே கெட்டவர்களுக்கு செய்கிறார்களே, ஏன் கடவுள் இப்படி செய்ய வேண்டும்? பிரியமானவர், சில சமயத்தில் கெட்டவைகள் நம்மோடு தான் வளர்ந்து கொண்டிருக்கும், கெட்டவைகள் நம்மோடு தான் இருந்து கொண்டிருக்கும். அதை தனியாக ஒதுக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில், இந்த சமூகத்தில் பாவத்தை தனியாக ஒதுக்கிட்டு கிறிஸ்துகளாக வாழ முடியாது. இந்த பாவப்பட்ட உலகத்திலே தான் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் தனியாக நமக்கென ஒரு உலகத்தை படைக்கல, ஆண்டவர் தனியாக நம்ம வச்சுக்க முடியாது, இந்த உலகத்திலே தான் இருக்க வேண்டும். அப்படி என்றால் பயிர்கள் நம்முடைய அருகா, களைகள் நம்முடைய அருகாமையில் தான் இருக்கும், பாவங்கள் நம்முடைய அருகாமையில் தான் இருக்கும், கெட்டது நம்முடைய அருகாமையில் தான் இருக்கும். நாம் தான் அதோடு சேராமல் இருக்க வேண்டும். பாவமே இல்லாத உலகத்தில் நான் இருக்கிறேன்னா அது போட்டி கிடையாது. பாவமே இல்லாத உலகத்தில் நான் இருக்கேன்னா எனக்கு என்ன சவால்? பாவமே இல்லாத உலகத்தில் நான் இருக்கேன் அப்படின்னா நான் என்ன கிறிஸ்து வாழ்க்கை வாழ முடியும்? அது என்ன ஒரு சேலஞ்ச் இருக்குது? ஆக இந்த உலகத்திலே பாவம் இருக்கிறது, கெட்டது இருக்கிறது, அநீதி இருக்கிறது, அசுத்தம் இருக்கிறது, எல்லாம் இருக்குது. ஆனாலும் கூட என் அருகாமையிலே களைகள் இருந்தாலும் கூட நான் எப்படி இருக்கணும்? என்னங்க இப்படி தான் இருக்கணுமா? அமைதியாக நான் எப்படி இருக்கணும்? நான் பயிராக இருக்க வேண்டும். என் பக்கத்திலேயே களைகள் இருந்தாலும் கூட, என் பக்கத்திலே அசுத்தம் நடந்தாலும் கூட, என் பக்கத்திலே கெட்டவர்கள் இருந்தாலும் கூட, நான் எப்படி இருக்க வேண்டும்? நான் பயிராகத்தான் இருக்கணும். ஆண்டவர் என் தனியாக கொண்டு போய் தீவில் வச்சுருங்க, கெட்டதே இல்லாத ஒரு இடத்துல வச்சுருங்க, நான் நல்ல கிறிஸ்துவனாக இருப்பேன். அதில் என்ன நல்ல கிறிஸ்துவனாக இருக்கிறது? அங்கே ஒன்றுமே இல்லையே. சோதிக்கப்படுகிற போதானே, கஷ்டப்படுகிற போதானே நான் நல்ல கிறிஸ்துவனாக, என்ன கெட்ட கிறிஸ்துவனாக, விசுவாசம் உள்ள கிறிஸ்துவனா, விசுவாசம் இல்லாத கிறிஸ்துவனா பார்க்க முடியும்? ஆக நம்முடைய அருகாமலை கடைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் நாம் நல்ல கிறிஸ்துவாக இருப்பது அவசியம். இறுதியாக, நல்லவர்களை கடவுள் கைவிட மாட்டார். தானியங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்க சொல்கிறார்? களஞ்சியத்தில் வைக்கிறார். களைகளை எங்கே வைக்கிறார்? தீச்சுளையில் வைக்கிறார். நல்லவர்களை கடவுள் ஒருபோதும் கைவிடுவதில்லை. போராட்டங்கள் மத்தியிலும் கூட, சபாகள் மத்தியிலும் கூட, நான் நல்ல ஒரு கிறிஸ்துவனாக இருக்கிற போது நம்மை கடவுள் கைவிடுவதில்லை. இந்த சிந்தனைகளோடு தொடர்ந்து திருப்பலியில் பங்கேற்போம்.